மாற்றத்தின் அரண்மனை. ஒரு காலத்தில் தொலைதூரத்தில் இருந்த ஒரு அற்புதமான ராஜ்யத்தில் ஒரு ராஜாவும் அவருடைய ராணியும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். அவர்கள் மகிழ்ச்சியான அன்பான தம்பதியா வாழ்ந்தார்கள். ஆனாலும் அவர்களை இந்த உலகில் மகிழ்ச்சியுடன் வைத்தது அவர்களின் குழந்தை இளவரசர் ஜாஸ்பர். இவன் நற்குணமாக உங்களை போலவே வலிமையாகவும் கனிவாகவும் வளர்வான் என்று நினைக்கிறேன். உன்னை போல தைரியமாக மென்மையாக வளர்வான் அன்பே. ராஜாவும் ராணியும் ஜாஸ்பர் மீது அன்பு மழை பொழிந்தனர். இளவரசனுக்கு வேண்டியதை மகிழ்ச்சியுடன் வழங்கினார்கள். யாரும் எதையும் மறுக்கவில்லை. ஆனால் துரதிருஷ்டவசமாக அவன் மனிதாபிமானமற்ற சுயநலவாதியாக வளரத் தொடங்கினான். ஜாஸ்பர், என் அன்பு செல்ல குட்டி மகனே, உன் காலை உணவு நன்றாக உள்ளதா? அது எனக்கு எப்படி தெரியும்? என்னால் அதை ருசிக்க முடியவில்லை. ஆனால் மகனே, ஏன் முடியாது? நீங்கள் நேற்று ஒரு கதை புத்தகத்தில் எனக்கு வாசித்து கூறினீர்கள். அதாவது, ஒரு சக்தி வாய்ந்த இளவரசர் எப்போதும் ஒரு மாணிக்க கிண்ணத்தில் உண்ணுவார். ஆனால் இது வெறும் தங்கம். அப்படியா? சரி, பிறகு அதில் சாப்பிடலாம். இப்போது நீ இந்த தங்க கிண்ணத்தில் சாப்பிடு கண்ணே. இல்லை, எனக்கு இப்போதே வேண்டும். எனக்கு இப்போதே வேண்டும். சரி சரி, நாங்கள் உனது ரூபி கிண்ணத்தை திரும்பவும் கொடுக்கிறோம். அழவேண்டாம். இளவரசன் மரியாதை குணமும் அன்பான குணமும் இல்லாதவன். இது அவன் பெற்றோரை கவலையடைய செய்தது. அப்பா, என் தலையணைகளையும் மாற்ற வேண்டும். என்ன? ஏன்? ஆனால் மென்மையான இறகுகளால் செய்த தலையணைகளை நேற்றுதானே உனக்கு கொடுத்தோம். ஆம், நான் இன்று இதை ஏற்கனவே ஒரு முறை தூங்குவதற்கு பயன்படுத்தி விட்டதால் எனக்கு இப்போது புதியது வேண்டும். ஜாஸ்பர் மகனே, இது பலருக்கு பல வகையான தொல்லையை கொடுக்கும் என்பதை புரிந்துகொள். அப்பா, நான் ஒரு இளவரசன். எனக்கு வேண்டிய அனைத்தும் எனக்கு கிடைக்க வேண்டும். வேறொன்றும் எனக்கு தெரியாது. ராஜாவும் ராணியும் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானார்கள். அடுத்த நாள் ஜாஸ்பரின் தேவதை கடவுளான லில்லியனை அழைத்தார்கள். வணக்கம். நீங்கள் என்னை அழைத்ததில் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் அனைவரும் எப்படி இருக்கிறீர்கள்? எங்களுக்கென்ன, நாங்கள் நன்றாக தான் இருக்கிறோம். ஆனால் ஜாஸ்பர் தான் சில முறை. லில்லியனிடம் ஜாஸ்பரை பற்றியும் அவன் எப்படி நடந்து கொள்கிறான் என்பதையும் ராணி கூறினார். இதை கேட்டு லில்லியன் அதிர்ச்சி அடைந்தாள். நீங்கள் கூறுவது உண்மையா? இல்லை, ரோஜா மனம் கொண்ட மல்லிகைகளை தான் நீ எனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் சொன்னேன் அல்லவா? புரியவில்லையா? ஆனால் இளவரசரே, அது போன்ற ஒன்றை நான் எவ்வாறு கொடுப்பது? அது முடியாத காரியம். நான் ஒரு இளவரசன் என்பதை நீ மறந்துவிட்டாய் என்று நான் நினைக்கிறேன். மறக்கவில்லை. ஆனால் பிறகு அவற்றை எல்லாம் என் அறைக்கு சீக்கிரம் கொண்டு வா. போய் வருகிறேன். பார்த்தீர்களா, கை மீறி சென்றுள்ளது. நீங்கள் என்னை முன்பே அழைத்திருக்க வேண்டும். ஆமாம் தேவதை தாயே, அவன் தன்னை தவிர வேறு யாரை பற்றியும் கவலைப்படுவதாக தெரியவில்லை. அதோடு அவன் வளர்ந்து ராஜாவான பிறகு என்ன நடக்கும் என்றுதான் நாங்கள் கவலைப்படுகிறோம். ராஜாவா? அவன் ஒரு மோசமான ராஜாவாக ஆவான். எனவே நான் அவனுக்கு உதவ வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? ராஜாவும் ராணியும் வருத்தத்துடனேயே தலையாட்டினார்கள். லில்லியன் சிறிது நேரம் ஆழமாக யோசித்தார். சரி, எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. ஆனால் நான் ஜாஸ்பரை சில நாட்களுக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். ஒரு நிபந்தனையின் பேரில், எனது மேற்பார்வையின் கீழ் அவன் முழுமையாக இருக்கும் நேரத்தில் அவனை சந்திக்கவோ வாழ்த்தவோ வர உங்களுக்கு அனுமதி கிடையாது. இதுக்கு சம்மதமா? என்ன? ஆனால் அவனுக்கு காலை உணவு போதுமானதாக இருக்கிறதா என்று எனக்கு எப்படி தெரியும்? அப்படி என்றால் அவன் மற்ற விஷயங்களை பற்றி சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதோடு மென்மையான குணங்களையும் தான். ராணியும் ராஜாவும் லில்லியனின் நிபந்தனைகளை ஏற்றுதான் ஆக வேண்டும் என்று அறிந்திருந்தனர். எனவே ஒப்புக்கொண்டனர். கவலை வேண்டாம் மாட்சமையே, நான் உங்கள் மகனை
ஒரு நல்ல இளவரசனாக மாற்றுவேன். அதனால் இந்நாடு மிகவும் பெருமையடையும். அரச தம்பதிகள் எந்த சந்தேகமும் இன்றி நம்பிக்கையுடன் சிரித்தனர். அவனை இங்கு அழைக்க முடியுமா? ஜாஸ்பர், உனக்காக இங்கு ஒரு பரிசு உள்ளது, வா. எனக்கு பரிசா? என்ன பரிசு? ஓ, நான் கேட்ட யூனிகார்னா இருக்கு? உங்களிடம் யூனிகார்னே இல்லையா? இல்லை, சிறப்பானது உள்ளது. நான் தான் உன் தேவதை கடவுள். உன் சொந்த அரண்மனைக்கு உன்னை அழைத்து செல்ல வந்திருக்கிறேன். அங்கே உன்னை தொந்தரவு செய்ய யாரும் இருக்க மாட்டார்கள். இரவும் பகலும் நீ விரும்பியதை நீ செய்யலாம் சுயமாக. என்னுடைய சொந்த அரண்மனையா? நான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாமா? அற்புதம். என்னை நீங்கள் இப்போதே அங்கு அழைத்து செல்லுங்கள். நான் உன்னை அழைத்து செல்கிறேன். சரியா? மாட்சியம்மையே, உங்கள் மகன் நன்றாக இருப்பான் என்பதில் நம்பிக்கையாக இருங்கள். சரியா? பிறகு அவர்கள் பறந்து சென்றார்கள். மேகங்களின் வழியாக வயல்கள் மற்றும் மக்களுக்கு மேலே சென்றார்கள். ஓ, அருமையாக உள்ளது! இதுதான் உன் புதிய வீடு. நீ விரும்பும் அளவுக்கு இங்கே நீ தங்கலாம். நான் இதை உனக்காக சிறப்பாக கட்டியுள்ளேன். தனது தேவதை தாய்க்கு நன்றி தெரிவிக்காமல் ஜாஸ்பர் உடனடியாக அரண்மனைக்குள் ஓடினான். இந்த அரண்மனை உனக்கு நன்றாக பாடம் புகட்டும் என்று நினைக்கிறேன். இங்கு அனைத்தும் மிகவும் அழகாக இருக்கிறது. உண்மைதான், தரை சூரிய ஒளியில் எரியும் தங்கத்தை போல அற்புதமாக பளபளத்தது. மற்றும் முத்தால் செய்யப்பட்ட கூரை ஒரு கலைடோஸ்கோப் போல நடனமாடியது. சிவப்பு, நீலம், மஞ்சள் மற்றும் பச்சை நிறங்கள் போல் பல்லாயிரம் வண்ணங்கள். அரண்மனை ஒரு திகைப்பூட்டும் காட்சியாக இருந்தது. பிரம்மாண்டமான அரண்மனையின் நடுவில் ஒரு பிரகாசமான தங்க கூண்டு தொங்கிக் கொண்டிருந்தது. அதற்குள் ஒரு அழகான சாங் பேர்ட் அமர்ந்திருந்தது. இருப்பினும் ஜாஸ்பர் பறவை மற்றும் அதன் மெல்லிசை பாடலில் ஆர்வம் காட்டவில்லை. அதை முற்றிலுமாக புறக்கணித்து மற்ற பொருட்களை பார்த்து கொண்டிருந்தான். எனக்கு பிடித்த விளையாட்டு பொம்மைகள் மற்றும் எனக்கு நிறைய ஆடைகள். ஆமாம், இனி ரோஜாக்கள் மற்றும் அள்ளி தோட்டத்தை பார்க்க நான் வெளியே செல்ல வேண்டும் என்று சிரமம் இல்லை. நான் விரும்பும் அனைத்து மனங்களையும் இங்கிருந்தே பெற முடியும். ஓ, ஆமாம், அவைகள் மிகவும் பெரிய ஜன்னல்களா? ஜன்னல்கள் மேலிருந்து கீழ் வரை இருந்தது. ஒரு பெரிய கடலை காண முடிந்தது. வெள்ளி நிற ஒளிரும் தாள் போல் இருந்தது. அத்தகைய அற்புதமான காட்சிகளை கொண்டிருந்தன. அதற்கு அப்பால் உயரமான மலைகள் இருந்தன. அதன் மேல் மிளிரும் கதிர்கள் பட்டபோது ஒரு அழகான இளஞ்சிவப்பு நிறத்தை அற்புதமான மஞ்சள் நிறத்துடன் சேர்ந்து காட்டியது. இவை மெருகூட்ட கூடியதாக இருந்தாலும் இவை எதுவும் அவனுக்கு ஆர்வம் காட்டவில்லை. இப்போது ஜாஸ்பர் அரண்மனையில் பல நாட்கள் தொடர்ந்து வாழ்ந்தான். அவனது விளையாட்டு பொருட்களுடன் விளையாடுவது, உணவை சாப்பிடுவது மற்றும் மென்மையான தலையணைகளில் தூங்குவது இவ்வாறு இருந்தான். என்ன ஒரு எரிச்சல் ஊட்டும் மற்றும் சத்தம் போடும் பறவை! இவன் இதை சொன்னவுடன் ஜன்னல்கள் திடீரென மூட ஆரம்பித்தன. நாட்கள் செல்ல செல்ல ஜன்னல்கள் அதிகமாக மூடத் தொடங்கியதும் அறை இருட்டாக ஆனது. ஆனால் மறைந்து போகும் சூரிய ஒளியை ஜாஸ்பர் கவனிக்கவில்லை. பின்னர் ஒரு நாள் அறை முழுவதும் இருளாக இருந்தது. ஏன் மிகவும் இருட்டாக இருக்கிறது? உடனே ஜன்னல்களை திறங்கள், இப்போதே! ஆனால் எந்த வேலைக்காரியோ வேலைக்காரனோ வரவில்லை. ஜாஸ்பர் காத்திருந்தான்.
இறுதியாக தனது வழியை உணர்ந்து சென்றான். ஆ, என் படுக்கை! மென்மையான தலையணைகள் எல்லாம் எங்கே? யாராவது இருக்கிறீர்களா? உஃப், ஆமாம், என் விளையாட்டு பொருட்கள் எல்லாம் எங்கே? எல்லாமே கெட்டு போய்விட்டது. நான் வெளியே செல்வதே நல்லது. ஆனால் அவன் கதவை அடைந்து திறக்க முயற்சித்த போது அது திறக்கவில்லை. கதவை திறங்கள். நான் இங்கு மாட்டிக்கொண்டனா? ஜாஸ்பர் விரைவில் தனது பெற்றோர் லில்லியன் மற்றும் கற்பனை குடிய அனைவரையும் குற்றம் சாட்ட தொடங்கினான். ஆனால் ஒருபோதும் தன்னை குற்றம் சாட்டவில்லை. பரிதாபமாகவும் சோகமாகவும் மணிக்கணக்கில் தரையில் அமர்ந்திருந்தான். எனக்கு தாகமாக உள்ளது. என்ன, நீ இன்னும் இங்கு இருக்கிறாயா? உனக்கும் தாகமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நன்றாக குடி. அப்போது பிரம்மாண்டமான ஜன்னல்கள் திடீரென கொஞ்சம் திறந்து சிறிய நேர்த்தியான சூரிய ஒளி இருண்ட அறைக்குள் நுழைந்தன. ஓ, ஒளி! அண்ணா, என்னால் இது திறக்க முடியவில்லை. அடுத்த நாள் ஜாஸ்பர் வெளிச்சத்தை நீண்ட நேரம் அமர்ந்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தான். உனக்கும் வெளிச்சம் மிகவும் பிடிக்கும் என்று நான் நினைக்கிறேன். உன்னால் தோட்டத்தை கொஞ்சம் பார்க்க முடிகிறதா? ஓ, நில்லு, நான் அதை உனக்காக இப்போவே சுத்தம் செய்கிறேன். சிறிய பறவையே, சிறிய பறவையே, உயரமான மலைகளை என்னால் காண முடிகிறது. மற்றும் ஒளிரும் கடல், அதுவும் அவை எவ்வளவு அழகாக தோன்றுகிறது. பார், பார், உனக்கும் அவைகளுடன் இருக்க விருப்பம்தானே இல்லையா? சுதந்திரமாக உனக்கு தெரியுமா, நான் உனக்கு உதவ முடியும். கொஞ்சமாக இதோ, இப்போது போ. பிறகு அது பறந்தது. திறந்த வெளியில் அதன் இறக்கைகளை நீட்ட முடிந்ததால் மகிழ்ச்சி அடைந்தது. ஓ, அறை முன்பு இருந்ததை போலவே இப்போது காணப்பட்டது. அற்புதமான ஒளிரும் பொம்மைகள், விரும்பும் உணவு மற்றும் பட்டு படுக்கை அனைத்தும் திரும்பிவிட்டன. ஆனால் ஜாஸ்பர் இதை இனி விரும்பவில்லை. சிறிய பறவையே, வா, தோட்டத்தில் உள்ள அழகான பூக்களையும் அந்த மலைகளையும் பார். நானும் வெளியே சென்று அந்த சூரிய ஒளியை என் மீது உணர விரும்புகிறேன். தேவையில்லாத பொருட்களை விரும்பியது என் முட்டாள்தனம் என்றுதான் நான் கூறுவேன். நான் இப்போது என் பெற்றோர்களை பார்க்க விரும்புகிறேன், மற்றவர்களிடம் பேச விரும்புகிறேன். திறந்த நீல வானத்தில் பறவைகள் வெறித்து பறந்தன. அங்குள்ள மற்ற பறவைகள் போல் அதன் சொந்த சுதந்திரத்திற்காக ஏங்கியது. சிறிய பறவையே, சரி, நான் மீண்டும் முயற்சி செய்கிறேன். நான் இங்கு சிக்கிக்கொண்டாலும் நீ சுதந்திரமாக இருக்க முடியும். அவன் பெரிய ஜன்னலை தள்ளினான். மிகவும் சிரமப்பட்ட பிறகு சிறிதாக திறந்தது. இதோ, அவ்வளவு பெரிதில்லை, ஆனால் நீ இதிலிருந்து போக முடியும். நான் சுதந்திரமாகிவிட்டேன். ஆமாம், உண்மைதான் ஜாஸ்பர். இப்போது உன் வீட்டிற்கு செல்லலாம். ஜாஸ்பர் தனது குடும்பத்தை மீண்டும் பார்த்ததில் மகிழ்ச்சி அடைந்தான். ராஜாவும் ராணியும் தங்கள் இளவரசரை பார்க்க மிகவும் ஏங்கினர். பிறகு அவன் மாற்றத்தை உணர அவர்களுக்கு அதிக நேரம் எடுக்கவில்லை. ஓ, இந்த உணவு மிகவும் ருசியாக இருக்கிறது. சமைத்ததற்கு நன்றி. ஓ, மிக்க நன்றி இளவரசரே. ஆச்சரியத்துடன் இளவரசன் தனது நாட்டு மக்கள்களுடன் கலந்துரையாடல் செய்ய ஆரம்பித்தான். விரைவிலேயே இளவரசரின்
தாராளமான மற்றும் தன்னலமற்ற நடத்தையை கண்டு நாட்டு மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். லிலியன், நீங்கள் அற்புதமான காரியம் செய்துள்ளீர். ஜாஸ்பர் அன்பானவனாகவும் தாராள குணமுள்ளவனாகவும் மாறிவிட்டான். ஆனால் நீங்கள் அதை எப்படி செய்தீர்கள்? எனது சிறிய பறவை உதவியது. எனவே பஞ்சு போன்ற தலையணைகள் மற்றும் மாணிக்க கிண்ணங்களை பெருமையுடன் கூறிய இளவரசன் ஒரு கனிவான மற்றும் தாழ்மையான சிறுவனாக மாறிவிட்டான். இது போன்ற அற்பமான விஷயங்களை விட ஒருவரின் வாழ்க்கையில் அதிக முக்கியமானதை பற்றி அவன் நன்றாக கற்றுக்கொண்டான். அது இன்னொருவரை நேசிப்பதும் பராமரிப்பதும் ஆகும். மற்றொருவரின் துன்பத்தை புரிந்து கொள்வது ஒரு நல்ல மற்றும் கனிவான நபராக மாறுவதற்கான மிக முக்கியமான படியாகும். நீங்கள் அதை செய்ய கற்றுக்கொள்ளும் போது உண்மையான மகிழ்ச்சி என்னவென்று உங்களுக்கு தெரியும்.